நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யமஹா ஏரக்ஸ் ரேடியேட்டர் வச்ச ஒரு ஸ்கூட்டர் இது. நிறைய வண்டிகள் ரேடியேட்டர் பார்த்துட்டோம் நம்ம. பைக்கிலலாம் எப்படி வச்சுருக்காங்கன்னா, இன்ஜினுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஸ்கூட்டரில் இன்ஜின் பின்னாடி இருக்கிறதுனால பின்னாடியே வச்சுருக்காங்க. ரேடியேட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு சீரான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஒரு இன்ஜின் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். நிறைய பைக்கில் பார்த்துருப்போம், இன்ஜினுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும், எதிர்காற்று சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வேகமாக போகும்போது என்னாகும்னா, தானாகவே கூல் ஆகிடும் இன்ஜினு. கொஞ்சம் குறைந்த ஹீட்டில் போகும்போது, குறைஞ்ச வேகத்தில் போகும்போதோ இல்லை அதிகமாக ஹீட் ஆகும்போது என்ன பண்ணுவோம், மேற்கொண்டு அந்த ஃபேன் ஓடி இன்னும் கொஞ்சம் கூல் பண்ணுற மாதிரி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ பெரும்பாலும் எல்லா வண்டிகளையும் ஒரு ரேடியேட்டர் ஒரு ஃபேன் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஃபேன் வந்து ஹீட் ஆச்சுன்னா ஓடும், திரும்ப குறையும். இது நிறைய வண்டிகளில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100 டிகிரி வரும்போது ஃபேன் ஓடும், மீண்டும் 90 டிகிரியாக அந்த ஹீட் குறையும் போது ஃபேன் ஆஃப் ஆகும். பெரும்பாலும் யமஹா வண்டியில் அப்படி இருக்கும். இது பிராண்டுக்கு பிராண்டு மாறும். அந்த வகையில் எல்லா வண்டியுமே ஒரு 10 டிகிரி இடைவெளி கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக 95 இருந்தால் 105, 100 இருந்தால் 110, 105 இருந்தால் 115 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டிகிரி இடைவெளி கொடுப்பாங்க. அதிகபட்ச வெப்பமாக ஒரு சில பிராண்டில் வந்து 115 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது 115 டிகிரி வந்தவொடனே ஃபேன் ஓடும், 105 வந்தால் கட் ஆகும். ஒரு சில வண்டிகளில் மட்டும் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பெரும்பான்மையான வண்டிகளை வந்து 90 100 தான் நம்ம செஞ்சுருக்காங்க. நிறைய வண்டிகளில் வந்து 90 100 என்கின்ற கோணத்தில் இருக்கும். 100 டிகிரி வந்தால் ஃபேன் ஓடும், மீண்டும் 90 வந்தால் அந்த ஃபேன் நிப்பாட்டும், அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்கூட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க, ரேடியேட்டர் இருக்குது, அதை கூலண்ட் பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கே கூலண்ட் ஊற்றிக்கலாம் இங்கே. ஸோ எல்லாமே இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேன் வந்து எப்படி ஓடுது, அதே மாதிரி இந்த 100 டிகிரி வந்தால் ஓடுதா இல்லை ஓடிக்கிட்டே இருக்குமா இல்லை ஃபேன் இருக்காதா அப்படின்ற எல்லா விஷயங்களும் நான் பார்க்க போகிறேன். இதில் எந்த ஸ்கூட்டர்லையும் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், எல்லா ஸ்கூட்டர்லையும் வந்து ஹீட்டை கூல் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேன் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா எதிர்காத்து வராதுனால அந்த டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த வண்டியில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மிஸ்டர் மெக்கானிக் மெக்கானிக் நண்பர்களுக்காகவே அனைத்து ஸ்பேர்ஸும் குறைந்த விலையில். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு பேப்பரை மேலே வைக்கிறோம். அப்போது காற்று வந்து உள்ளே உறிஞ்சப்படுதுன்றது தெரிவாயிடுச்சு. அப்போ உள்ளே கண்டிப்பாக ஒரு ஃபேன் இருக்கும் அப்படின்றது புரிதல் கிடச்சிச்சு நமக்கு. இப்போ என்னென்னா, ஒரு கேள்வி வைக்கலாம் நண்பர்கள்கிட்ட, எல்லா வண்டியுமே ஸ்கூட்டர் எல்லா வண்டியுமே இந்த ஃபேன் வந்து காற்றை உள்ளே இழுக்குமா இல்லை வெளியே தள்ளுமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுக்கலாம். நீங்களே ஒரு கற்பனையாக அந்த கேள்வியை உருவாக்கிட்டு நாளைக்கு எல்லா வண்டியிலையும் பாருங்கள். பார்க்கும்போது ஒரு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். சிலர் வந்து வெளியேன்னு சொல்லுவாங்க, சிலர் உள்ளே இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் விட தெரிஞ்சுக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ரேடியேட்டர் கழட்டுறோம். கழட்டும் போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஃபேன் மேக்னெட்டில் வரக்கூடிய ஃபேன் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே உள்ளே இல்லை அப்படின்றது தெரிய வருது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா, இந்த வண்டி என்ன நடக்குதுன்னா, அந்த மேக்னெட்டில் வரக்கூடிய ஃபேனே ஒரு ரேடியேட்டர் ஃபேனாக சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சுப்போ அப்படின்னு மட்டும் புரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பேஸில் ஓடுற ஃபேன் கிடையாது, ரெகுலராக வண்டியில் ஓடுற ஃபேன்னா இருக்குது. ஆனால் டெம்பரேச்சர் பேஸில் வந்து தெர்மோஸ்டாட் மட்டும் வேலை செய்யும். தெர்மோஸ்டாட் எப்படின்னு சொன்னால், 100 டிகிரி வந்தோடனே அந்த வால்வு திறந்து அதிகமான சர்க்குலேஷன் நடத்தும். திரும்ப என்ன பண்ணும், கூல் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த சர்க்குலேஷனை குறைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எனவே வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம ரேடியேட்டர் ஃபேன் என்பது தனியாக கிடையாது, மேக்னெட் ஃபேனே ரேடியேட்டர் ஃபேனாகவும் செயல்படுது அப்படின்றது தெரிய வருது. ஸோ ஸ்கூட்டர் போன்ற வாகனங்கள் இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ நண்பர்கள் எல்லாமே பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ என்னென்னா, நான் சொன்ன கேள்வி தான் மைண்டில் வச்சுக்காங்க. நீங்கள் வழக்கமாக பார்க்குற ஆக்டிவா ஜூபிட்டர் போன்ற ஸ்கூட்டர்கள் இந்த ஃபேன் மூலமாக என்ன செய்து, இன்ஜினோட ஹீட்டை வெளியேற்றுதா, அதை இன்ஜினோட ஹீட்டு காற்றை வெளிப்பக்கமாக காற்றாக வெளியே தள்ளுதா, அல்லது வெளியேருந்து காற்றை உறிஞ்சி உள்பக்கமாக உறிஞ்சி இன்ஜினை கூல் பண்ணுதா அப்படின்றத நாளைக்கு எல்லாருமே ஒரு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக சிலர் வந்து சரியாக தெரிஞ்சு வச்சுருக்கலாம், சிலர் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.